போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி. முல்லையா எல்லாரோட மனசுக்குள்ளயும் பூத்து குடுங்க ஆரம்பிச்ச விஜய் சித்ராவுடைய முதல் அண்ட் கடைசி படமான கால்சோடைய ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில December 9th நம்மளெல்லாம் விட்டு போன சித்ரா விஜய்வா தான் இந்த உலகத்துக்கு நான் அறிமுகமானே அப்படின்னு சொல்லி தன்னோட லெப்ட் ஹேண்ட்ல மைக் சிம்பிள் ஒன்னு டேட்டுவா போட்டிருந்தாங்க. இப்படி விஜய்வா தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி தமிழ் குடும்பங்களுடைய ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு கேரக்டராவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஜய், அதுக்கப்புறமா பல ஸ்டேஜ் ஷோ, இன்னொரு பக்கம் எப்படியாவது வெள்ளித்தறையில நடிச்சே ஆகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அந்த ஆசையும் நிறைவேறிச்சு. அறிமுக இயக்குனரான ஜே ஜபரிஷோட கால் சிங்கர படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாங்க. இதுல விஜய் சித்து ஹீரோயினா நடிக்க வினோதினி அண்ட் தேவதர்ஷினி, ஆக்டரான நிழல்கள் ரவி அண்ட் டைரக்டரான ஆர் சுந்தரராஜன் பல பேரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கக்கூடிய சித்ரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டான ஹேமா ரொம்பவே இமோஷனலான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. கனவுகளோட பயணிச்ச ஒரு பொண்ணோட முதல் படத்தினுடைய போஸ்டர், நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான பயணத்தை ஆரம்பிச்சோம், பட் அன்பார்ச்சுனேட்டா இப்ப நீ எங்க கூட இல்ல. ஆனா உன்னுடைய எனர்ஜியையும் உன்னுடைய பிரசன்ஸையும் எப்பவுமே நாங்க உணர்ந்துகிட்டே தான் இருக்கோம். நீ வேணா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனா எங்களுடைய இதயத்தை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். உன்னுடைய மெமரிஸும் உன்னுடைய நினைவுகளும் எப்பவுமே எங்க கூட இருக்கும் அப்படின்னு ஹேமா இந்த பதிவை போட்டிருக்காங்க. பல கனவுகளோட பயணிக்க ஆரம்பிச்சு இந்த முதல் படத்து மூலமா பல பேர்களை வாங்கிக்கிட்டு அடுத்தடுத்த முன்னேற்றங்களை பார்க்காமயே சித்ரா போயிட்டாங்க. அண்ட் அதோட இதுதான் அவங்களுடைய முதல் படம் அண்ட் கடைசி படமும் கூட அப்படின்னு ரொம்ப இமோஷனலான தங்களுடைய ஃபீலிங்ஸை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்ப மக்கள் மத்தியில அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சுத்துவோம் நாங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஒய்ந்துறோம். நான் உண்மைங்க நயந்தராம கூட. போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி.